ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நமது தொலைக்காட்சி அன்பர்கள் அத்துணை மற்றது எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு துலா ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் ஆண்டிற்கான தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் கோயில் ரீதியான வழிபாடுகளும் அதே மாதிரி சின்ன சின்ன கிளிம்ஸ் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன அளவில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப நீங்கள் பயந்துக்கலாம் வேண்டாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் நம்ம குரு பயிற்சி ஆகக்கூடிய காலங்கள் அதை உங்களுக்கே தெரியும் இது ஒரு அஞ்சு மாத காலங்கள் தான் இது பயிற்சின்னு சொல்கிறத விட அவரோட வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரக்கூடிய ப்ராசஸ் தான் அஞ்சு மாதம் தான் இருக்குமே ஒழிஞ்சு அப்போ முழுசாக மாறக்கூடியது வந்து எப்போ நமக்கு இதுக்கு போகிறாரோ லைக் வந்து மீனை வீட்டுக்கு போகிறாரோ அப்போ தான் நமக்கு முழுசாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதனால் நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம் பட் இருந்தாலும் அந்த குரு பார்வை இவங்க மேலே படுறதுனாலையும் குரு அருள்னால் நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி அடுத்து உங்களோட கைடன்ஸ் லைக் உங்கள் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் டீச்சர் சொல்கிறது கேட்டுக்கிறது பெரியவங்க சொல்கிறத கேட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுன்னு போகிறது அதே மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணுறவங்க அது ஏதோ ஒரு ஒரு இதில் இருக்கீங்க தடை தாமதங்களில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் குடும்ப குருன்னு யாராவது இருப்பாங்க அவங்கள மீட் பண்ணிக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆஸ்தான ஜோதிடர்களை போய் சந்திச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இந்த வருஷங்களை பிளான் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் பொறுப்புகள் ஜாஸ்தி உங்களுக்கு கொடுக்கப்பட கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் நிறையவே இருக்கு அன்பர்களே அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது ஒரு சோம்பேறித்தனமும் உங்களுக்கு சேர்ந்து வரும் அந்த மாதிரி விஷயங்களில் இல்லாமல் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோ கெட்டிங் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னா எப்படி ஒரு ஒரு கண்டிப்பாக ஆகணும் வரும்போது எவ்வளோ அக்ரஸிவாக நீங்கள் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டே இருக்கிறதுக்கும் அதே மாதிரி இதை வந்து தெய்வீகமாக நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாமல் நீங்கள் வழிபட வேண்டியது வந்து கால பைரவரோட வழிபாடு செஞ்சுக்கிறது குறிப்பாக நீங்கள் என்றைக்கு நீங்கள் வழிபட்டுக்கணும்னா அஷ்டமி அன்னைக்கு வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடுகள் செஞ்சுக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி தினசரி நீங்கள் வழிபட வேண்டியது யாரை வழிபடணும்னா லட்சுமி நரசிம்ம சுவாமியை வழிபட்டுக்கிறதும் ஜெய ஜெயலலக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா அப்படிங்கும்பொழுது இதையே நம்ம ஆதிகா காலத்திலிருந்து ஒரு பாட்டாக பாடுவாங்க ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா அப்படிங்கிறத மனசுக்குள்ள நீங்க பாட்டாவும் பாடலாம் அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளேயே நீங்க ஜபமாவும் பண்ணிக்கலாம் இதை நீங்க செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது ரைட் அடுத்தது தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் என்ன பண்ணலாம் இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இது எடுத்துக்கிறது தர்ப்ப புல்லை எடுத்துக்கிறது இந்த தர்ப்ப புல்லை எடுத்துண்டு அதாவது இது இருக்கிறது வந்து நீங்கள் துலா ராசியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் துலா லக்னமில் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் வரக்கூடிய நட்சத்திரங்களில் வரும்பொழுது அந்த நட்சத்திரங்களில் இருக்கிறதும் இது எல்லாமே பொருந்தும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இந்த இதை வந்து இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அந்த இதை நீங்கள் தர்ப்புல்ல வந்து இருபத்தேழு தடவை தலையை கிளாக் வைஸில் சுற்றிட்டு இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு காப்பரில் ஒரு பிளேட்டாவோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு வெள்ளி தட்டு மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டுருங்க அதில் போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை ஒரு பச்சைக்கர் கற்பூரத்தினால எரிய விடுங்க எரிய விடும்பொழுது நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது சிவம் காக்கும் சிவம் மெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லிக்கிறது அதே மாதிரி ஓம் சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவசிவோம்னு சொல்லிக்கிறது ஓம் ஜனவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் தனவசிய சிவாய் பசியஸ்வாகா அப்படின்னு மனசார சொல்லிட்டு இதை நீங்கள் எரிய விடுறது எரிய விடும் பொழுது அது பஸ்பமாக மாறும் அது வந்து மாறினோடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா அதில் கொஞ்சம் பசு நெய் வாங்கணும் அதாவது சில பிராண்டட்லாம் நான் சொல்ல விரும்புல உண்மையான பசு நெய் வாங்கி அதை வந்து பட்டர் பட்டராக உருக்கி கூட நீங்கள் பண்ணலாம் அதை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் விட்டுட்டு இதை நீங்கள் மை மாதிரி பப் அப்படி நான் வச்சுருக்கேனோ அந்த அஞ்சனம் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு வந்து வஸ்து வாசனை வஸ்து வேணும் அப்படின்னா வாசனை திரவியங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம் பட் ஜென்ரலாக நானும் பண்ணும்போது அதெல்லாம் நான் கலக்க மாட்டேன் இந்த பியூரிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம கலக்கறதில்ல பட் அதை வந்து நீங்கள் வெள்ளிச்சிமுள்ளில் போட்டு வச்சுக்கிறதும் அதை நீங்கள் வெளியே போகும்போது நெத்தி புருவத்துக்கு சென்டரில் நீங்கள் வச்சுட்டே போகிறதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் தொழிலதிபராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த இதை பண்ணின்ற இடத்துல சீட் பக்கத்தில் இதை நீங்கள் வச்சுக்கிறதும் விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு தாந்திரிக ரீதியான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரகஜான்னு ஒன்று கிடைக்கும் கடையில் போனீங்கன்னா அரகஜான்னு ஒன்று கிடைக்கும் அந்த அரகஜாவை ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அந்த அரகஜாவை எடுத்து வச்சுக்கிறது இந்த அரகஜாவை எடுத்து வச்சுன்னு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கால பைரவரை மனசார நினச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராஜநிலையில் ராஜநிலையில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து அது நடுவு இதில் வச்சுட்டு வாங்க இது வந்து நீங்கள் என்ன கேட்க வேண்டாம்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி திசையில் இருக்கேன் நான் எப்படி வைக்கணும் அப்படின்லாம் கேட்க வேண்டாம் இது கிழக்கில் இருந்தாலும் சரி மேற்கில் இருந்தாலும் வடக்கில் இருந்தாலும் தெற்குல இருந்தாலும் எதுவும் உங்கள் வீட்டு ராஜநிலையோ அந்த ராஜநிலையில் வச்சா போதும் இதை நீங்கள் மனசார வைக்கும் பொழுது மனசார நீங்கள் யாரை நினச்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவபெருமானை நினச்சிக்கணும் சிவபெருமானை நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது கால பைரவரை மனசார நினச்சிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இது எடுத்துக்கோங்க அருகம்புல் எடுத்துக்கோங்க அருகம்புல்லை எடுத்து தினசரி விநாயகருக்கு வச்சுன்னு வர்றதும் அந்த அருகம்புல் வந்து காஞ்சதுக்கு பின்னாடி ஒரே ஒரு புல்லுக்கு வந்து தோஷம் இல்லாத இது எதுன்னா பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான் அப்போ அது காஞ்ச அருகம்புள்ள எடுத்து வச்சுட்டு டெய்லி போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து எடுத்து வச்சுக்கிறது இந்த அருகம்புள்ள எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறது அந்த கிண்ணத்தில் போட்டு அதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா வெள்ளருக்கு வேறு எடுத்துக்கிறது அந்த வெள்ளருக்கு வேறு அதில் போடுறது காப்பு கட்டின வெள்ளருக்கு வேறாக இருந்தால் விசேஷம் அதையும் நீங்கள் போட்டுக்கிறது அதை போட்டுட்டு நீங்கள் இப்போ எப்படி நம்ம எரித்தோமோ அதே மாதிரி இது பச்சக்கற்பூரத்தை போட்டு எரிக்கிறது அப்பவும் நீங்கள் வந்து ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சொல்லிக்கிறது சிவம் காக்கும் சிவம் வெல்லம் சிவம் காக்கும் சிவம் வெள்ளம் சொல்லிக்கிறது இது எரிஞ்சு முடித்தோன்னா அதுவும் ஒரு வகையான பஸ்பமாக மாறும் இந்த பஸ்பத்தை எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து அஞ்சனமாக பண்ணக்கூடாது இது ஒரு பொடி மாதிரி பண்ணிக்கணும் இது பார்க்குறதுக்கு வந்து விபூதி மாதிரி இருக்கும் ஆனால் விபூதி கிடையாது சரிங்களா இதில் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாட்டு பசு சாணியை கொஞ்சோண்டு அந்த வெராட்டியை கொஞ்சோண்டு வச்சுன்னு நீங்கள் பண்ணும்பொழுது அது பஸ்பம் மாதிரி விபூதி மாதிரி இருக்கும் இதை எடுத்துகிட்டு வெள்ளி சுமில் வச்சுக்கலாம் இல்லை காப்பர் சுமில் அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி காலையிலையும் சரி இரவு நேரங்கள்லேயும் சரி கிழக்கு கிழக்கு பார்த்து நின்றுண்டு கிழக்கு பார்த்து நின்றுண்டு மனசார நினைச்சிட்டு ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்டை விரலும் அதே மாதிரி பௌத்திர விரலும் தட் இஸ் லைக் மோதிர விரலாலையும் இதை எடுத்துட்டு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ஊத வேண்டியது ஊதிட்டு அதை வீட்டுக்குள்ளே இருந்தே பண்ணலாம் பண்ணிவிட்டு ஒரு காரியங்கள் தொடங்கும் பொழுதும் போயிட்டு வந்துட்டு அங்கே போகும்போதும் வச்சுக்கலாம் ரிட்டன் வரும்போதும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம சில பஸ்பங்கள் வச்சுருக்கோம் தாந்திரிக ரீதியான பஸ்பங்களும் வச்சுருக்கோம் இது நட்சத்திர வாரியாக நம்ம பண்ணுவோம் துளாராசியில் இருக்கிறது தேவைப்பட்டால் அதுக்கு கட்டணங்கள் உண்டு தேவைப்பட்டால் சென்னை திருச்சி ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம் அது டென் டேஸ் ஆகும் நீங்கள் சொன்னதுலேருந்து போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கும் அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களை இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கனாலும் நிறைய பதிவேற்றம் செஞ்சிருக்கும் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் எப்படின்னு பார்க்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்